திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை விற்பனை செய்வதற்காக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களில் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், பின்னணி என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 47,000 ஏக்கர் பரப்பளவுல பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. தொடக்கம் முதலே மழை மற்றும் பல்வேறு காரணங்களால் வந்து பருத்தி சாகுபடி மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அப்பொழுதே விவசாயிகள் அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில விவசாயிகளுக்கு எந்த விதமான இழப்பீடும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில தற்பொழுது பருத்தி பஞ்சுகள் விவசாயிகள் எடுத்து வந்து திருவாரூர்ல வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அதனை விற்பனை செய்து வருகிறார்கள். கடந்த 5 வார காலமாக வாரத்திற்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை என்பது நடைபெறும். அதனை அடுத்து விவசாயிகள் தங்களது பருத்தியை அங்கு வந்து அடுக்கி வைத்து முதல் 2 நாட்களுக்கு முன்பாகவே அடுக்கி வைப்பதற்காக காத்திருப்பார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அத்திப்புலியூர், அதே போன்று மாவூர், மாங்குடி, சொராச்சேரி, கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல பருத்தியை விற்பனை செய்வதற்காக எடுத்து வந்திருக்கிறார்கள். இவர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மூடி சென்றதன் காரணம் அங்கு மூடி வைத்ததன் காரணமாக உள்ளே செல்ல முடியவில்லை. இதனால் திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில திருவாரூர்லேருந்து வாழவாய்க்கால் தாண்டி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பருத்தியின் வாகனங்கள் அடிவகுத்து நிற்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது முதன் முதலாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பி வருகிறோம். விவசாயிகளிடம் நேரடியாக கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பருத்தி கூடவுடனே முதல் நாளே திறந்து விட்டால் நாங்கள் இங்கே போய் அடுக்குவதற்கு வசதியாக இருக்கும். ஏன்னா 10,000 நபர்கள் விவசாயிகள் இங்கே வந்து பருத்தி அடுக்குவதற்காக வருகிறார்கள். அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அது இல்லாமல் வாகனத்திற்கு வாடகையும் கூடுதலாக நாங்கள் தர வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நாங்கள் செலவு செய்துள்ளோம். ஆனால் ஒரு குவிண்டால் பருத்தி பார்க்கும்பொழுது கடந்த வாரங்களில் குறைந்தபட்சமாக 5,000 ரூபாய்க்கு தான் செல்கிறது. ஆனால் அதே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டல் 10,000 வரை பருத்தி வந்து விலைக்கு எடுத்தார்கள். அதை நம்பிதான் நாங்கள் பருத்தி சாகுபடி செய்தோம். ஆனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய குறைந்த விலைக்கு எடுக்கிறார்கள். ஆகவே இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்கும்பொழுது உரிய பதில் அளிக்கவில்லை. இங்கே உள்ள உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.